ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் காலை வணக்கம் என்னடா அதுவும் எல்லாம் காராக காட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா என் பசங்க ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு பெரிய காராக வாங்கிட்டு வந்தேன் இல்லை ஒரு ஒரு கார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா மூவாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா அதுமாரி காராக வாங்கிட்டு வந்தேன் பசங்க ஆசைப்பட்றாங்களேன்னு ஸோ அதுக்கும் நீ சொல்கிற வீடியோக்கு என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா பசங்க ஆசைப்பட்றாங்களே நம்ம என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு தேவையானதை ஃபுல்லாக நம்ம செஞ்சுக்கிறோம் நமக்கு எதுவும் தேவை நமக்கு எதுவும் பூர்த்தி ஆகிடும் பசங்களுக்கு பசங்களும் நம்ம செய்கிறோம் ஸோ வயசான காலத்துலேயும் பசங்க கேட்குறாங்க பசங்க கேட்கறாங்க அது பண்ண போறோம் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் படிக்க போகிறோம் மேற்கொண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கையில் எதுவுமே இல்லாமல் பேங்க் பேலன்ஸோ அல்லது நம்மளோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே பசங்க 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 நம்ம செஞ்சுடுறோம் ஸோ நாளைக்கு அவனுக்கு கல்யாணம் ஆனாலும் மரிமோ வந்தாலோ போனாலும் நம்மகிட்ட காசு இல்லைன்னா நம்மளை நம்ம பெத்த பையன் கூட பெத்த பையன் பொண்ணு யாருமே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க அது இப்போ நிறையா நீங்கள் வீடியோவெல்லாம் பார்த்துட்டுதான் இருக்கீங்க பேப்பர் நியூஸ்லாம் வந்து பார்த்துட்டுதான் இருக்கீங்க ஸோ அதனால் தனக்கு மெஞ்சினாதான் தர்மம்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி நமக்கு எவ்வளவு தேவையானதை வச்சுக்கிட்டு மத்தத வந்து பசங்களுக்கு கொடுங்க பசங்க ஆசைக்கு கேட்கறாங்க கேட்கறாங்க நம்ம எல்லாமே செஞ்சுட்டு நாளைக்கு நம்ம தான் வந்து இருக்கோம் ஸோ அதனால இது என்னன்னு கேட்டா நான் இப்போ ரீசெண்டாக வந்து மும்பைக்கு ஒரு ட்ரைனிங் போயிருந்தேன் அங்க பாத்தீங்கன்னா ஒரு மகாராஷ்டிரா அவர் வந்து ட்ரைனிங் எடுத்தாரு அவர் சொல்றாரு நீங்க எல்லாமே ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு ஏஜ் உள்ள இருக்கீங்க ஸோ இனிமேல் நீங்க சம்பாதிக்கிற காசை உங்களுக்கு உங்க ஒய்ஃபுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு மற்றதை நீங்க பசங்களுக்கு கொடுங்க எல்லாமே பசங்க கேட்குறாங்க பசங்க கேட்குறாங்க நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா நாளைக்கு உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னா உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தது பசங்களுக்கு கொடுங்க ப்ராப்பர்ட்டியை கொடுக்கும் நான் இறந்த பிறகு தான் எங்கள் பசங்களுக்குன்ற மாதிரி நீங்கள் எழுதி வச்சுட்டு எழுதி வைங்க அது மாதிரி ஓகேங்களா அது மாதிரி நீங்கள் வந்து பசங்களுக்கு செய்கிறது மருமகளை இதுக்கெல்லாம் நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் தான் நாளைக்கு உங்களை தேடி வர கூட உங்களை மதித்து உங்களுக்கு வந்து கஞ்சி கஞ்சி கூழ ஊற்றுவாங்க ஸோ அதனால உங்களுக்குன்னு காசு சேர்த்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் பசங்களுக்கும் கொடுத்துடாதீங்க ஓகேங்களா நன்றி